ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சாதா ஒரு டிஃபன் தான். இது வந்து தோசை தான். இது எப்படின்னா, இட்லி இட்லி மாவு, தோசை மாவு, பூரி, சப்பாத்தி, இதெல்லாம் பதிலாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அதுதான். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, இதான் ரவை, பாம்பே ரவை. அந்த ரவையில் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த பவுலில் எடுக்கீங்களோ அதே சேம் பவுலில் எல்லாம் எடுக்கணும். நான் சொல்லதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரவை இந்த ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். யா போட்டுடே. இதே அளவு அவல், இதே அளவுலே அவல் எடுத்துடலாம். அது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, ரெண்டுமே நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒவ்வொரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன். இனி அவல நான் கழுவி கொண்டு வரேன்னா, அவல் நான் வந்து நல்லா கழுவியாச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கால் கிளாஸ் எது இல்லைன்னா அரை கிளாஸில் தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்தால் போதும், குவர வச்சா போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினா மாவு தண்ணி ஆயிட்டுனா தோசை வராது, இந்த தோசை. ஏன்னா நம்ம தயிர் எதுவுமே நம்ம சேர்க்காததுனால. அதுக்கப்புறம் இந்த ரவை முங்கக்கூடிய அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரவை வந்து தண்ணியை உடனே அப்சர்வ் பண்ணிடும்ல. அதனால் கரெக்டாக நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இனி அரைக்கும் போது ஒன்றுமே தண்ணி சேர்க்காண்டாம். உப்பு மட்டும் போட்டு நம்ம என்ன செய்துடலாம், அரைச்சிக்கிடலாம். ரவையும் குவர வச்சுருக்கேன், அவலும் குவர வச்சுருக்கேன். சரியா, அவல் வந்து வெள்ளை அவல், எந்த அவல்னாலும் எடுத்துக்கிடலாம். ரவை வந்து வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். இனிமேல் இது ஒரு ஒரு நம்ம சட்னி ரெடி பண்ண வரைக்கும் அது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கவுந்துட்டு இருக்கட்டும். நம்ம சட்னி வந்து இன்றைக்கி வந்து பூண்டு கார சட்னி தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் போல் உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கேன். ஓகேயா, அதை ஃபஸ்ட்டு உளுந்து மிக்சியில் போட்டு பிடிச்சிருவோம். இந்த ஜாரில் எனக்கு வந்து பொடிக்கலாம். மற்ற பெரிய ஜாரும் பாம்பு பொடிப்படாமல் அது வாயில் படும்போது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும், அதுக்காக வேண்டி தான் பொடிக்க சொன்னது. ஓகேயா, இதுக்கு அடுத்தால வெள்ளைப்பூடு. இந்த இதுக்கு வந்து பூண்டு எவ்வளவு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். இது பூண்டு பூண்டு கார சட்னி பற்றியா, பூண்டையும் போட்டு நம்ம என்ன செய்தாச்சு, லைட்டாக லைட்டாக இல்லை நல்லாவே ஒரு அரைப்பு அரைச்சாச்சு. அது கூட வத்தல் வந்து நான் வந்து வெந்நீலியாக்கும் கோர வச்சுருந்தேன். இது உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு தகுந்து நம்ம எடுத்து, ஏன்னா இந்த சட்னிலாம் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு தான் எரிப்பாக இருந்தாலும் இருக்கும், ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இருக்கும், அடுத்தால காரம் இருக்காது. இந்த இதெல்லாம் வந்து தோசையிலலாம் நம்ம தோசையே ரெடி பண்ணலாம். அது எப்படின்னா, அது இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்களா. அதனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, இல்லைன்னு உண்டுமானா அரையாது, திருதிருன்னு தான் தெரியும். இதை என்ன செய்யணும், தாளிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் இதுக்கு வந்து சாரி நல்லெண்ணெய் வச்சு செய்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஆப்ஷன். கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காயிட்டு புளி போட்டும் அரைக்கலாம். நான் வந்து புளி கரைசல் என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து புளி கரைசல் ஊற்றுவேன். அப்படி இல்லாதவங்க இது கூட புளி போட்டு நாலாஸ்ட்ர புளி போட்டு அரைக்கலாம். கடுகு, லைட்டாக பொரிஞ்சு வரட்டு. ஓகே, ஏன் கை வலிக்குதா, நீ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு. இது கூட நான் வந்து ரொம்ப பழுத்த தக்காளி இல்லை, ரொம்ப பழுத்தும் பழுக்காமல் காய் இருக்கும், காய் மாதிரி, அதாவது நம்ம சாப்பிடும்போது பல்ல படணும் அந்த மாதிரி ஒரு தக்காளி இல்லை. பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் பாதி சேர்த்துருக்கேன். ஓகே, Thank you.
ரொம்ப வசங்காண்டாம். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த விழுத, எதுக்குன்னா நம்ம எல்லாமே பச்சையா தானே இருக்கு, அழுக்காக வேண்டிதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மேல் கழுவி வச்சிருமா, ஒரு கால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம தேவைக்கு தகுந்த இந்த புளி கரைசல் சேர்க்கணும், சரியா? உப்பு, கருப்பில, இது கூட நம்ம அடிஷ்னலா மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நான் இது கலருக்காக வேண்டி. ஆனா இந்த கலர் தான் நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் கூட ரெட்டிஷா இருந்தா பிள்ளைங்க சாப்பிட ரொம்ப விருப்பப்படுவாங்களா, அதனால நான் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்ல சிம்மில் தான் வைக்கணும். இது வந்து ஈஸியாக இருக்குல்ல. இந்த கலர் இருக்கட்டுமா, இன்னும் டார்க் கலரில் வரணுமா? போதுமா, சத்தமா பேசு. எல்லாம் நல்ல நம்ம ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்க்கணும். லைட்டா உப்பு, கொஞ்சம் கூட புளி, கண்டிப்பா இதுக்கு புளி தேவைப்படும். ஏன்னா புளி போட்டு அரைக்கலைன்னா அந்த பூண்டுக்குள்ள எரிப்பு வந்து நல்லா தெரியும். நம்ம என்னன்னா தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பா என்ன செய்யலாம், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். சேர்த்தோம்னு சொன்னா இந்த புளி இந்த பூண்டுக்குள்ள ஒரு ஸ்மெல்லு எல்லாமே போயிடும். இனிப்பு புளிப்பு எரிப்பு மூணும் சேர்ந்து இருந்து இந்த தோசை கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். அதனால நான் லைட்டா, நான் ரொம்ப சர்க்கரை சேர்க்கல, இந்த பூண்டு சட்னிக்கெல்லாம் கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்தாதான் டேஸ்ட் என்ன செய்யும், நல்லா இருக்கும். இனி ஃபுல்லாக வைப்போம். வச்சுட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா கொதி, கொஞ்சம் பொங்கி கொதிச்சு வரும்ல அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுல, இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். ஏன்னா ஆனால் அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்துடும், சரியா? ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம வச்சிருவோம், மூடி வைக்கேன்டா. ஆ, இனி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ரவையை ரெடி பண்ணிடுவோம். ஸ்பூனே இல்லை ரவை, என்ன எப்படி ஆயிட்டு யா, இந்த பேட்டர்ன்ல இருந்தா போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது எப்படியும் அது லிக்யூடா மாறிடும். அதான் ரவை முங்க கூடிய அளவு தண்ணி விட்டணும். சா,
இதை லைட்டா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த அவல் சேர்க்கலாம். ரவை அரைச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து அவல். தண்ணி இல்லைன்னா நம்ம ஊத்தி விடலாமே தவிர ஃபர்ஸ்ட் ஊத்தாண்டாம். அரைச்சாச்சு, ஓகே. லைட்டா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து கலக்கி ஊத்துவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 2 கப் போட்டமா, அதனால அதுக்குள்ள உப்பு. அடுத்தால நம்ம சேர்க்க கூடியது சோடா உப்பு சேர்க்கணும். ஓகே, சோடா உப்பு சேர்க்கலாம், ஈஸ்ட் சேர்க்கலாம், இல்லை நோண்டு மாதிரி ஈனம் உண்டுலா எதுவுமே சேர்க்கலாம். இந்த சின்ன ஸ்பூனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கு எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த பேட்டர்ல நம்ம வந்து மாவை ரெடி பண்ணணும். சரியா, தோசைக்கல்ல காய வைப்போம். நான் வந்து கல் தோசை மாதிரி தான் சுட்டிருக்கேன், இழுக்கணும்னு உள்ளவங்க இழுத்து விடலாம். ஓகே, அது வேகட்டும், எந்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ரெண்டு தோசை. ஆமா, நான் இதுல வெந்தயம் ஒண்ணுமே சேர்க்கல, ஆனா நல்ல செவந்தாக்கு இந்த தோசை வரும். சிம்பிள் இந்த ஹை இந்த மீடியத்துல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பூண்டு இருக்குல்லா சட்னிய அதுக்கு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம், என்ன செய்யலாம் சாப்பிடலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரவை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். சிம்ல வைப்போம், வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திடுங்க. ஊத்திட்டு மாத்தி ஒண்ணுமே போட வேண்டாம்,
ஒரு 2 to 3 minutes அப்படி இருக்கட்டு. இதை மாற்றி போடனாலும் போட்டு விடலாம். நான் வந்து மாற்றி போடலை, நான் எடுத்துட போகிறேன். ஓகேயா? ஏன்னா நம்ம எல்லாமே இந்த வசக்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோமா, அதனால நம்ம மாற்றாண்ட தோசை சுடணும். எப்படி? கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் ரவா தோசை தான். செய்து பார்த்துட்டு பூண்டு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, வித்தியாசமா இருக்கு. இட்லி தோசை தான் வேணும்னு நினைக்க தோசை விருப்பப்படக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலில் செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் இதில் இருக்கும். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.